பாடசாலை மாணவர்கள் தொடர்ந்து முகக்கவசம் அணிய வலியுறுத்தும். சீமெந்த் மூடை விலை குறைப்பு. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், இன்று முதல் முக்கிய பொருட்களின் விலைகள் குறைப்பு. அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது, அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு. இறக்குமதிக்கு தடை, வெளியானது வர்த்தமானி. நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக காணப்படும் நிலையில் பாடசாலை மாணவர்கள் தொடர்ந்து முகக்கவசம் அணிவது சிறந்த தீர்வு என சிறுவர் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். தற்போது நிலவும் குளிர் மற்றும் தூசி நிலை காரணமாக மாணவர்களுக்கு வைரஸ் காய்ச்சல், சுவாச நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்புளுவென்சா போன்ற நோய்கள் இந்நாட்களில் பரவலாக காணப்படுகின்றமையினால் மாணவர்கள் சில வாரங்களுக்கு முகக்கவசம் அணிந்து பாடசாலைக்கு செல்வது சிறந்தது. எனவே குழந்தைகளுக்கு இருமல் அல்லது சளி இருந்தால் அவர்களை பெற்றோர் வீட்டிலேயே வைத்திருக்குமாறும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சீமெந்து மூடையொன்றின் விலை 225 ரூபாவினால் குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இன்று நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்சி கோர்பரேஷன் இன்சி போலண்ட் சீமெந்து மூடையொன்றின் விலை புதிய விலை 2750 ரூபாவாக, முன்னதாக ஒரு மூட்டை சீமெந்தின் விலை சந்தையில் 2975 ரூபாவாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் லங்கா சதோசா 5 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. அதற்கமே சிவப்பு பருப்பு 1 கிலோகிராமின் விலை 4 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 385 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மா 1 கிலோகிராம் 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 250 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் வெள்ளைப்பூண்டின் விலை 35 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 460 ரூபாவாக குறிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை 9 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 190 ரூபாவாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல உள்ளூர் டின் மீனொன்றின் விலை 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 490 ரூபாவாகும் என லங்கா சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது குறித்து நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்புட்டி அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். இதன்படி அனைத்து அரசு ஊழியர்களினதும் ஓய்வு பெறும் வயதை 60 ரூபாவாக வைத்திருக்க கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பில் இந்த கொள்கை நிலை திருத்தம் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் பொழுதே ரஞ்சித் சியாமலப்புட்டி இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31 தேதியுடன் ஓய்வு பெற 25,000 பேருக்கும் அதிகமானோர் உள்ளனர். நாட்டின் தற்போதைய நிலையை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஒரு குழுவுக்கான கொள்கைகளை மாற்றும் நிலையில் இந்த நாடு இல்லை. நாட்டின் நிலைக்கு ஏற்ப திரை சேரி அந்த கொள்கைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நிதியமைச்சு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பாசுமதி தவிர்ந்த ஏனி அரிசி வகைகளை இறக்குமதி செய்வதற்கு தடை விதித்து இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அரிசி இறக்குமதியை தடை செய்வது தொடர்பில் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதன்படி இலங்கைக்கு அரிசி இறக்குமதி செய்வது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற வர்த்தமானியை வெளியிடுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார். விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர விடுத்த கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக விவசாய அமைச்சு அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்கள் தொடர்ந்து முகக்கவசம் அணிய வலியுறுத்தும். சீமெந்து மூடை விலை குறைப்பு. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், இன்று முதல் முக்கிய பொருட்களின் விலைகள் குறைப்பு. அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது, அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு. இறக்குமதிக்கு தடை, வெளியானது வர்த்தமானி.